நீங்கள் இதுவரை நமது SBS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. சேனலோட புத்தம்புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நாம இப்போ வீடியோவுக்கு போவோம். தமிழ் மொழியை எப்படி நமது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிவிட்டார்களோ அப்படியேதான் நமது பாரம்பரிய செல்வங்களான நாட்டு இன மாடுகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம். பொதுவாக நமது நாட்டில் நாம் அருந்தும் பாலில் 60% வரை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜெர்சி போன்ற பல இன பசுக்களிலிருந்து கிடைக்கும் பாலாகும். இந்த இறக்குமதி இன பசுக்களிலிருந்து கிடைக்கும் பாலில் நமக்கு ஒத்துக்கொள்ளாத சில அம்சங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று A1 பீட்டா காசைன் என்ற புரத துணுக்கு. இது இயற்கையான பாரம்பரிய மரபணுவை கொண்ட புரத துணுக்கு அல்ல, இது பிறழ்ந்த மரபணுவை கொண்டதாகும். இந்த பாலை தொடர்ந்து அருந்தும் போது நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலத்திலும் நாளமில்லா சுரப்புகளிலும் நோய் தடுப்பு மண்டலத்திலும் பல கோளாறுகள் ஏற்படுகின்றன. அதனால் இரத்த குழாயில் படலம் படிதல், இரத்த குழாய் அடைப்பு, இதய நோய், மனச்சிதைவு, மதி இறுக்கம், முதல் நிலை வகை நீரிழிவு போன்ற நோய்களை உண்டு பண்ணுகின்றது. மேலும் குழந்தை இறப்பையும் அத்துடன் மனித உடல் இயற்கையாகவே பெற்றுள்ள நோய் எதிர்ப்பு திறனில் குறைபாட்டையும் ஏற்படுத்துகின்றன. பசுவின் பாலுக்கு அமிர்தம் என்ற பெயர் உண்டு. அமிர்தத்திற்கு நஞ்சு போக்கும் பொருள் எனவும் அர்த்தம் உண்டு. ஆனால் நாம் அமிர்தம் என்ற பெயரில் நஞ்சை அருந்துகின்றோம். பிரச்சனைக்குரிய இந்த A1 பிறழ்வு புரதம் இந்திய மண்ணுக்கே உரிய நாட்டு மாடுகளில் இருப்பதில்லை. மாறாக எவ்வித பக்க விளைவையும் ஏற்படுத்தாத A2 இணை மரபணு புரதம் மட்டுமே காணப்படுகின்றது. எனவேதான் நாட்டு மாடுகளின் பாலை மட்டுமே அருந்த வேண்டும் என்று உணவியல் நிபுணர்கள் சொல்ல தொடங்கியுள்ளார்கள். அந்த மாடுகளுக்கும் ஹார்மோன் ஊசிகள், ஊக்கமருந்து ஊசிகள் எதுவும் போடாமல் மாட்டு தீவனங்களை தவிர்த்து இயற்கையான உணவு அளித்து அதன் மூலம் கிடைக்கும் பாலே நல்ல ஆரோக்கியம் கொண்டது. இயற்கை உணவு என்பது நெல்லின் உமி, தவிடு, வைக்கோல், கோதுமையின் உமி, தவிடு, கோ4 என்ற புல்வகை, வேலி மசாலா, சோளத்தட்டை, சோள மாவு, அகத்திக்கீரை, கடலை பின்னாக்கு, பருத்தி கொட்டை பின்னாக்கு போன்றவைதான். இப்படி இயற்கையான நல்ல தீவனங்களை கொடுப்பதன் வழியாக மட்டுமே பாலின் தரத்தை மேம்படுத்த முடியும். இயற்கை முறையில் தயாராகும் பாலுக்கு விலையும் கூடுதலாக கிடைக்கிறது. 1 லிட்டர் பால் ₹65 மேல் விற்பனை ஆகிறது. நல்ல தரமான பொருட்களுக்கு மக்கள் கூடுதலான விலை கொடுக்க தயாராக இருப்பதால் விவசாயிகளுக்கும் நாட்டு மாடுகளை வளர்ப்பது லாபகரமான தொழிலாக மாறி வருகிறது. ஒரு சராசரி நாட்டு மாடின் விலை ₹35,000. உயர் ரக நாட்டு மாட்டின் விலை ₹75,000 முதல் 1,50,000 வரை விலைக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாட்டின் சிறுநீர், சாணம் போன்றவை மருத்துவ குணம் கொண்டவை என்று அவற்றை காலகாலமாக பயன்படுத்தி வருகிறோம். இதிலும் நாட்டு மாடுகளின் சாணமும் சிறுநீரும் சிறந்தது. கலப்பின மாடுகளின் கழிவுகள் நல்லது அல்ல என்கிறார்கள் ஆய்வாளர்கள். நாட்டு மாடுகளை வளர்த்து நம் பாரம்பரியத்தை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.